தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து இந்த சிற்றுண்டி கடைகளில், அதாவது பஜ்ஜி வடை இது மாதிரி போடுற சிற்றுண்டி கடைகளில் நிறைய இடங்களில் வந்து நம்ம அச்சிட்ட தாள்கள், அச்சிட்ட பேப்பர், நியூஸ் பேப்பரில் வந்து மடித்து கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயலாகும். அதே போல் பொது சுகாதாரத்திற்கும் அதே போல் வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அச்சிட்ட பேப்பரில் வந்து இந்த அச்சுகள் கருப்பு மையில் வந்து காரியம்னு சொல்லக்கூடிய லெட்டு கலந்துருக்கு. அதை உட்கொள்வதால் வந்து பொதுமக்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் உடல் உபாதைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களை வந்து உருவாக்குவதற்கும் இந்த காரியம் என்று சொல்லக்கூடிய லெட்டு வந்து ரீசனாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றையிலிருந்து தடை செய்யப்படுகிறது. கண்டிப்பாக இந்த மாதிரி சிற்றுண்டிகள்லையும் உணவு விடுதிகள்லையும் பஜ்ஜி, டீ, வடை, போண்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து அச்சிட்ட காகிதங்களில் வழங்கக்கூடாது. கண்டிப்பாக அவர்கள் வந்து சாதாரண பிளெயின் காகிதங்களை வழங்கலாம், அதேமாதிரி பட்டர் பேப்பரில் வழங்கலாம். அது இல்லாமல் வந்து மாற்று இனங்களாக நம்ம வந்து வாழை இலை, அதே போல் பனை இலையில் வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து வச்சு கொடுக்கணும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய, அதே போல் இந்த டீ கடைகள்லையும் அந்த இந்த மற்ற உணவு விடுதிகள்லையும் பார்சல்ஸை வந்து பாலித்தீன் பேப்பரில் கொடுக்குறாங்க, அதுவும் தடை செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பறிமுதல் செய்யப்படும். அதையும் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதை வலியுறுத்தும் விதமாக வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக டிஓ ஃபுட் சேஃப்டி இருக்கார், அதே போல் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தை இணைந்து ஒரு குறும்படம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த குறும்படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். பொதுமக்கள் அதை பார்வையிட்டு பார்த்துட்டு உங்கள் மூலமாக நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதை பார்த்துட்டு அந்த அச்சிட்ட காகிதங்களில் இன்னமும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.